வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூஷன் ஸ்பாட் பாத்தீங்கன்னா, கமல் சார் நடிப்பில் 1994 வெள்ளித்தரில் வெளிவந்த திரைப்படம் தாங்க மகாநதி. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தாங்க. இந்த பாடல் காட்சி எடுத்துகிட்டு தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 1994 வெள்ளித்தரில் வெளியே சொன்னாங்க. இன்றைய கணக்குப்படி பார்த்தா சரியாக 30 வருடங்கள். 30 வருடங்களுக்கு பிறகு இந்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் என்பதை இந்த பாடலில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட கும்பகோணங்க, எல்லாருக்கும் தெரியும். மகாமக குளம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊர் மிகவும் புகழ்பெற்ற ஊர். இந்த கும்பகோணத்துலேருந்து நீங்கள் மயிலாடுதுறை நோக்கி போகிறப்ப சுமார் 8 கிலோமீட்டர் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனீங்கன்னா திருபுவனம் ஒரு ஊர் வருங்க. இந்த ஊர் பட்டுப்படவைக்கு மிகவும் பெயர் பெற்ற ஊருங்க. இந்த ஊரில் தாங்க நீங்கள் பார்க்குற இந்த சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலில் தான் இந்த பாடல் காட்சிகளோட பெரும்பான்மையான காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம இன்றைக்கி ஒப்பிட்டு பார்க்க போகிறோங்க. முதல்கட்ட காட்சியாக இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே ஒரு கோயில் மணி அடிக்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பதிலாக அது இந்த மணி தாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நுழைவு பகுதி வழியாக தாங்க சாமி தூக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படிக்கட்டில் அப்படியே இறங்கி வர மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த பாடலில் வர மாதிரியே ஒரு காட்சி நம்ம எடுத்திருக்கோங்க. அதாவது அந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்க மாட்டோம், நம்மளால் முடிஞ்சாலும் நம்ம எடுத்திருக்கோம். அந்த பாடல் இசை வரும்போது அந்த கம்பிகள்லாம் அப்படியே கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அந்த காட்சி பாருங்க, நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு காட்சி அந்த பாடலில் வர மாதிரி. இந்த கிரில் கம்பி அப்படியே இன்னமும் இந்த கோயிலில் இருக்குங்க. இந்த கோயிலுடைய பின்பக்கம் இருக்குது, நம்ம அது உள்ளே திறந்துருந்து அதுக்குள்ளே தான் அந்த காட்சி நம்ம பதிவு பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோபுரத்துக்கு கீழே கமல் சார் கை காட்டுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல கமல் சார் நிற்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. கமல் சார் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சி எடுத்துகிற பண்ணி பார்க்குறீங்க மதியில அந்த இடம் தாங்க. இதுக்கு சாட்சியாக பார்த்தா சைடில் பாருங்கள், அந்த வளைவு இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து தலையில் தண்ணி அடி தெளிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. கமல் சார் படுத்துருந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து கோமுகத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே துர்க்கை மனுக்காக புதுசாக படிக்கட்டு கிடந்தால அந்த காட்சி நம்ம நேரடியாக காமிக்க முடியலைங்க. கோயிலுடைய நுழைவு பகுதிக்கிட்ட அவங்க வெளியே வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. 30 வருடங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குங்க. இதுக்கு மேலெல்லாம் வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க, அதனால் அவங்க ஓப்பனாக தெரியலைங்க. இந்த இடத்துலலாம் 2000 தண்ணி தெளிக்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. கோபுரத்துக்கு வெளியே வரும்போது உள்பங்க இருக்கக்கூடிய கொடிமரம் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த மாற்றங்கள் ஏற்பட்டதால் நம்மளால் முழுசாக காமிக்க முடியல. இருந்தாலும் அந்த வழியை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சேனலில் பல நண்பர்கள் தொடர்ந்து இந்த இடத்த போடுங்க அந்த இடத்த போடுங்கன்னு கமாண்டில் கேட்டு வரீங்க. அதை நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் போட்ட ஒரு கமாண்டை நான் படிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் அந்தந்த லொக்கேஷன் நான் தேடி சிலதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், சிலதை கண்டுபிடிக்காமல் தேடிட்டு இருக்கேன். இன்னமும் இது போன்று தான் செயல்பட்டுருக்கேன். ஓகேங்களா, நம்ம எப்படி போகிறோன்னா அந்த வீடியோவை மகிழ்வித்து மகிழ். அதாவது நான் எங்கே என்னுடைய வாடகைக்கு சவாரி எங்கே போகிறேனோ அந்த பகுதியில் உள்ள வீடியோக்களை பதிவு செஞ்சு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எனக்கு ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே இதை நான் செஞ்சிட்ருக்கேன். இதில் எந்த விதமான தொழிலோ இதில் வர்த்தகம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அது கிடைக்குன்ற இதெல்லாம் எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. அந்த அதை பார்த்து நீங்கள் மகிழும்போது, நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சூப்பர் அருமை ஒரு கமாண்ட் நீங்கள் போடும்போது அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அதான் சொல்கிறேன், மகிழ்வித்து மகிழ், உங்களை மகிழ்வித்து நான் மகிழறேன். ஓகேங்களா, அதற்காக நான் உங்களோட வீடியோலாம் போட மாட்டேன்னு கிடையாதுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் போடுவேன். நீங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்த வேணாம். நம்மளோட வீடியோவுடைய தரத்தை பற்றியோ நம்ம போடுற இதை பற்றியோ அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமோ அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா பயன்பாடாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து நான் உங்களுக்கான வீடியோக்களை போடுவேன். யாரும் வருத்தப்பட வேணாம், சற்று தாமதமாகும். ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அனைத்து வீடியோவும்
ஒரு நாள் நமது சேனலில் கண்டிப்பாக பதிவிடுவோம். மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்மார்ட் 2 டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.